ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம். நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபுரா ஞானம் டோட்மன். தமிழ் உறவுகளே வணக்கம். ஜெர்மனி நாட்டு செய்திகளுக்காக வணக்கம் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. வணக்கம் எஸ்கே ராயவரே. வணக்கம். ஜெர்மனி நாட்டில் அல்ஜீரிய நாட்டைச் சேர்ந்த ஒருவரின் கடவுச்சீட்டு விவகாரம் நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறது. ஜெர்மனியுடைய உயர் நிர்வாக நீதிமன்றமானது ஓர் கடவுச்சீட்டு விஷயத்தில் ஒரு முடிவை எடுத்திருக்கின்றது. அதாவது அல்ஜீரிய நாட்டைச் சேர்ந்த 1957 ஆண்டு பிறந்த ஜெர்மன் பிரஜையான நபர் தனது அடையாள அட்டை மற்றும் ஜெர்மன் கடவுச்சீட்டில் தனது பிறந்த தேதியை சரியான முறையில் அவர் நிரூபிக்காத காரணத்தினால் நகர நிர்வாகம் லுட்விக் ஹாபனாவது இக்ஸ் 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 என்று சொல்லி பின்னர் இவரது பிறந்த ஆண்டை மட்டும் போட்டிருந்தது. இதேவேளையில் இந்த நபரானவர் இந்த நகர நிர்வாகத்தை தனக்கு கற்பனையான பிறந்த தேதி பிறந்த மாதத்தை போட்டு தருமாறு வேண்டியிருக்கின்றார். இதேவேளை நகர நிர்வாகம் லுட்விக் ஹாபனாவது ஒரு கற்பனையான பிறந்த திகதியையும் பிறந்த மாதத்தையும் போட முடியாது என்று கூறியதுக்கு எதிராக இவர் நிர்வாக நீதிமன்றத்தில் வழக்கை தொடர்ந்திருந்தார். நிர்வாக நீதிமன்றமானது நகர நிர்வாகம் லுட்விக் ஹாபனுக்கு இந்த நகர நிர்வாகம் இவருக்கு கற்பனையான பிறந்த திகதி பிறந்த மாதத்தை போட வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தது. அதாவது இந்த நபரானவர் தனக்கு இவ்வகையாக இக்ஸ் இக்ஸ் என்று போடும் பொழுது இந்த நாட்டினுடைய வருமான வரி இலாகா மற்றும் வெளிநாட்டுக்கு தான் பிரயாணம் செய்யும் பொழுது கடுமையான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருப்பதாக கூறிய இவர் நிர்வாக நீதிமன்றத்தில் வழக்கை தொடர்ந்திருந்து தனக்கு சாதகமான பதிலையும் பெற்றுக் கொண்டார். இதே வேளையில் நகர நிர்வாக நீதிமன்ற நகர நிர்வாகமானது உயர் நிர்வாக நீதிமன்றத்தில் இந்த நிர்வாக நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு எதிராக வழக்கை தொடர்ந்திருந்தது. நேற்றைய தினம் இந்த மாநில உயர் நிர்வாக நீதிமன்றமானது நகர நீதிமன்றமான நகர நிர்வாகமானது இவர் விரும்பியது போல் கற்பனையான பிறந்த திகதி பிறந்த மாதத்தை போட முடியாது என்றும் உண்மையான பிறந்த திகதி பிறந்த மாதத்தை மட்டுமே கடவுச்சீட்டுகள் மற்றும் அடையாள அட்டைகளில் போட வேண்டும் என்ற முடிவை எடுத்திருக்கின்றது. அதாவது இந்த அல்ஜீரிய நாட்டு பிரஜையான பூர்வீகத்தை கொண்ட நபரானவர் தன்னை தனது பிரயாண தனது பிறப்பு அத்தாட்சி பத்திரத்தின் மூலம் அடையாளப்படுத்தினால் மட்டுமே இவருக்கு சரியான பிறந்த தேதி பிறந்த மாதத்தை போட வேண்டும் என்றும் தனது தீர்ப்பு தெரிவித்ததாக பத்திரிகை செய்தி ஒன்று கூறுகின்றது. ஜெர்மனி வெளிநாட்டு உளவு அமைப்பை சேர்ந்தவர் தொடர்பான தகவல்கள் வெளியாகி வருகின்றன. ஜெர்மனியின் வெளிநாட்டு உளவு அமைப்பான பிஎன்டி என்ற அமைப்புக்கு உளவாளியாக கடமையாற்றிய கான்ஸ்டன் ஜி என்பவரை ஜெர்மனியுடைய போலீசார் அண்மையில் கைது செய்திருந்தார்கள். அதாவது இந்த கான்ஸ்டன் ஜி என்று சொல்லப்படுகின்ற நபரானவர் ரஷ்யாவுடைய உளவு அமைப்புகளுக்கு உளவு விடயங்களை தெரிவித்தார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருந்தார். இதே வேளையில் தற்பொழுது இவரது நடவடிக்கைகள் சம்பந்தமாக சில செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. அதாவது ரஷ்ய உளவு அமைப்பானது இவரை பயமுறுத்தி இருக்கலாம் என்றும் இதே வேளையில் உக்ரைனுடைய பல விடயங்கள் சம்பந்தமான செய்திகளை இவர் இந்த ரஷ்ய உளவு அமைப்பிற்கு வழங்கியுள்ளதாகவும் ஜெர்மனியுடைய பல பத்திரிகைகள் செய்தியில் தெரிவித்திருக்கின்றன. ஆடல் பாடல் என உங்களை ஆனந்த மலையில் நனைந்திட வைக்கும் ஐபிசி தமிழ் வழங்கும் உறவின் ஒளி புத்தாண்டு கொண்டாட்டம். 1-1-2023 அன்று ஜெர்மனி டோட்மண்டில் நடைபெறுகின்றது. இளையோரின் கலை வெளிப்பாடுகளை ரசித்திட ஓர் அரிய சந்தர்ப்பம். நண்பர்கள் உற்றார் உறவினர் சகிதம் உறவின் ஒளி பார்த்து கேட்டு மகிழ வருகை தாருங்கள். ஐபிசி தமிழ் வழங்கும் உறவின் ஒளி புத்தாண்டு கொண்டாட்டம். எசன் நகரத்தில் 27 வயது இளைஞர் ஒருவர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகியுள்ளார்.
நேற்றைய தினம் கிளேவன் நகரத்தில் வைத்து 27 வயதுடைய எசனை சேர்ந்த நபர் ஒருவர் போலீசாரனுடைய துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி இருக்கின்றார். அதாவது இந்த 27 வயதுடைய நபர் தனது வாகனத்தினால் வேறு ஒரு வாகனத்தின் மீது மோதலில் ஈடுபட்டதாகவும், பின்னர் போலீசார் இஸ்தலத்துக்கு விரைந்த பொழுது இவர் போலீசார் மீது கத்தியை காட்டி பயமுறுத்தல் நடவடிக்கைகள் மேற்கொண்டதாகவும், போலீசார் இவரை கத்தியை கீழே போடுமாறு வேண்டியிருந்தும் இவர் அவ்வாறு போடாமல் போலீசாரை மீது தாக்குதலை மேற்கொள்வதற்கு முயற்சித்த காரணத்தினால் போலீசார் இறுதியாக இவர் மீது துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டதாகவும், இந்த துப்பாக்கியானது இவரது காலில் சூடுகளை ஏற்படுத்தியதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. பின்னர் இந்த நபரானவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகின்றது. ஜெர்மனி நாட்டில் 3000 யூரோ வழங்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஜெர்மன் நாட்டின் பாராளுமன்றமானது இன்ஃப்ளேஷன் பிரமியம் என்று சொல்லப்படுகின்ற 3000 யூரோக்களை வேலை வழங்குகின்ற நிறுவனங்கள் தங்களது வேலையாட்களுக்கு கொடுக்கலாம் என்றும், இதேவேளை இந்த 3000 யூரோக்களுக்கும் வட்டி அறவிடப்பட மாட்டாது என்றும் தனது சட்டத்தில் கூறியிருக்கின்றது. இதேவேளையில் தற்பொழுது இவ்வகையான 3000 யூரோக்களை வழங்குவதற்கு 42% நிறுவனங்கள் தயார் என்றும், இதேவேளையில் 44% நிறுவனங்கள் இது சம்பந்தமாக இன்னமும் முடிவெடுக்கவில்லை என்றும், இதேவேளையில் 14 நிறுவனங்கள் தாங்கள் இந்த 3000 உலோவை வழங்க மாட்டோம் என்று முடிவெடுத்திருப்பதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இதேவேளையில் வருகின்ற வருடம் ஜெர்மனியில் சம்பள உயர்ச்சியில் 5.5% உயர்வு ஏற்படும் என்று ரன்சாண்ட் மற்றும் இன்ஃபோ இன்ஸ்டிடியூட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிறுவனமும் சேர்ந்து நடத்திய கருத்து கணிப்பில் தெரிய வந்திருக்கின்றது. இதேவேளையில் இன்னுசி என்று சொல்லப்படுகின்ற தொழில் நிறுவனங்களில் வேலை செய்கின்றவர்களுக்கு 80% நிறுவனங்கள் இந்த 3000 யூரோவை வழங்க தயார் என்றும், இதேவேளையில் இந்த விற்பனை நிலையங்களில் பணியாற்றுகின்ற போது விற்பனை நிலையங்களில் 3.1% விற்பனை நிலையங்கள் இந்த 3000 யூரோவை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் தெரிய வருகின்றது. ஜெர்மனி நியோரா பாலிவுட் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஜுவல்லரி மெகா சேல். அனைத்து ஆடை தினசுகளும் 70% வரை விலை கழிவு. உப்பெட்டால் நவதுர்கா ஆலய மண்டபத்தில் ஜனவரி 1 காலை 10 முதல் மாலை 5 வரை நியோரா மெகா சேல். 2-3 தேதிகளில் டோட்மோன், பிராங்க்ஃபர்ட் ஆகிய நகரங்களிலும் நியோரா மெகா சேல். இனி உலக செய்திகள். உக்ரைனுடைய வெளிநாட்டு அமைச்சர் டிமிட்ரோ குலேபா அவர்கள் இன்றைய தினம் பத்திரிகையாளர் மாநாட்டின் பொழுது, உக்ரைனானது 2023 ஓர் சமாதான திட்டத்தை பிரசன்னமாக்க உள்ளதாக கூறியிருக்கின்றார். இதேவேளையில் இவர் 2023 உக்ரைனானது ரஷ்ய இராணுவத்தை வெல்லும் என்ற ஒரு கருத்தையை முன்மொழிந்திருக்கின்றார். இதேவேளையில் ரஷ்யா இந்த பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்படுமா என்று கேள்வி கேட்ட பொழுது இவர் ரஷ்யாவானது முதல் சர்வதேச போர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜராக்கப்பட வேண்டும் என்றும், அண்மையில் இவர்கள் மேற்கொண்ட மனித உரிமை மீறல்களின் காரணமாக இவ்வாறு இவர்கள் சர்வதேச நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்ட பிற்பாடு இவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்ற கருத்தையும் பிரதிபலித்திருக்கின்றார். இது இவ்வாறு இருக்க பிரதி வெளிநாட்டு அமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் மேற்கு நாடுகள் உக்ரைன் நாட்டுக்கு போர் விமானங்களையும் போர் கப்பல்களையும் தந்து உதவ வேண்டும் என்ற வேண்டுதலையும் விடுத்திருக்கின்றார். இலங்கையில் ஜனசக்தி காப்புறுதி குழுமத்தின் பணிப்பாளரான தமிழரான தினேஷ் ஷாப்டின் அவர்கள் கடந்த வாரம் மரணம் அடைந்திருந்தார். தற்பொழுது இவரது மரணமானது கொலையா அன்றே தற்கொலையா என்பது பற்றி போலீசார் பல கோணங்களில் விசாரித்து வருவதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இவர் பொருளை போது மயானத்துக்கு சென்ற பொழுது காரில் தனியாக சென்றதாகவும், பின்னர் இவர் உடல் கட்டப்பட்ட நிலையில் இவர் உயிருக்கு போராடிய பொழுது அந்த பொது மயானத்தினுடைய ஊழியர் ஒருவர் பின்னர் வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்ல முயற்சி செய்ததாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இதேவேளையில் அண்மை காலங்களில் தினேஷ் ஷாப்டன் அவர்கள் 2,000 கோடி ரூபாய் பணத்தை இழந்துள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இதன் காரணத்தினால் இவர் தனது கரவா காட்டிலுள்ள தனது வீட்டை விற்பனை செய்வதற்கு முயற்சி செய்ததாகவும் தெரிய வருகின்றது. மிக்க நன்றி. வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம். மறந்துடாதீங்க, நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க.
தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 16 30 00 78 00. டோட்மொண்டில் ராஜமுத்திரை எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ். உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள். எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ், டோட்மொண்ட்.